அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஷி த்ரெட்ஸ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டனையும் போட்டுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஃப்யூச்சரில் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆரி ஐட்டம்ஸில் சுகர் பீட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தது தான், இதுதான் திரும்ப பார்க்கலாம். உங்களுக்கு ஏ ஸ்டாரில் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கோல்டு வச்சுருக்கோம். கோல்டு பார்த்தீங்கன்னா இது 450 கிராம்ஸ் 190 ருபீஸு. இதே 100 கிராம்ஸாக வாங்கினோன்னா 35 ருபீஸ். நம்ம ஏற்கனவே உள்ள ரேட்டு தான். இதில் சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கு பாருங்கள், ஏ ஸ்டாரில் உள்ள சுகர் பீட்ஸ் கலர் இது. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மல்டி கலரும் 190 ருபீஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ரிஸோ எப்போதுமே ரேட் ரொம்ப இருக்கும். ப்ரிஸோ பூர்ணிமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூடுதலாக இருக்கும். ஸோ ப்ரிஸோ வந்து 320 ருபீஸ் உங்களுக்கு. இது வந்து சில்வரில் பூர்ணிமா பிராண்ட் மட்டும் தான் நம்மள்கிட்ட இருக்குது. வந்தோடனே நான் ஏசார் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த பூர்ணிமா பிராண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 ருபீஸ். பாருங்க, நல்ல கிளாஸ் பீடு. அப்புறம் இது வந்து காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 ருபீஸ் வருது. ஏ ஸ்டாரில் காப்பர் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, 450 கிராம்ஸ் உங்களுக்கு இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோல்சேல் மட்டும் இல்லை ரீட்டெயிலும் பண்ணுறோம். அதாவது நிறைய எங்களுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி 450 கிராம்ஸ்லாம் எங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரினா இது வந்து 10 கிராம்ஸ் பேக்கெட்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது சுகர் பீட்ஸ் நம்ம எல்லா கலர்ஸும் வச்சுருக்கோம், மேக்ஸிமம் வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது கோல்டு காப்பர் சில்வர். இது கோல்டுலேயே ரொம்ப டார்க் கோல்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி. இது ப்ளூ, நேவி ப்ளூ, இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எல்லாமே பேக்கெட்லேயும் இருக்குது. இந்த ஐட்டம் மட்டும் இல்லை, எல்லா விதமான பீட்ஸு, எல்லா விதமான குந்தன்ஸு, எல்லா விதமான திலகம்ஸ், எல்லா ஐட்டமுமே நாங்கள் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் போடுறோம். நாங்கள் 10 கிராம்ஸ் உங்களுக்கு 10 ருபீஸ் ஈச் எந்த பேக்கெட்டாக இருந்தாலும். கிளிப் ஸ்டோன்ஸும் ஜர்கான் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ சுகர் பீட்ஸு, பீட்ஸு, சில்வர், காப்பர், கோல்டு மூணு விதமானது, அப்புறம் திலகம், குந்தன், இது எல்லாமே 10 கிராம்ஸ் 10 ருபீஸ் பேக்கெட் உங்களுக்கு நான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் பார்க்கலாம். நம்ம கட் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு வந்து உங்களுக்கு வந்து பூர்ணிமா பிராண்டு தான், 200 ருபீஸ் இது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது காப்பர் வந்து உங்களுக்கு 200 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு, இது ரொம்ப ரேர் பிங்க்காக இருந்தது. எனக்கு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அதனால் நானும் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கட் பீட்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ பீட்ஸ் வந்து 450 கிராம்ஸ் தான். இது ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 240. இது 10 கிராம்ஸ் பேக்கெட். இது லைக் எல்லா ஐட்டம்ஸுமே எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் 10 கிராம்ஸ் பேக்கெட்டில் 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அந்த மாதிரி பேக்கெட் வச்சுருக்கோம். பட் காமனாக வச்சுருக்கிறது 10 கிராம்ஸ் பேக்கெட் தான், அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோஷி த்ரெட்ஸ் அண்ட் லேசோஸ் வந்து ஈகார்டு தாங்கல இருக்குது. டைரெக்டாக விசிட் பண்ணுறவங்க விசிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறப்போ உங்களுடைய நேம் வித் பின்கோடோட கொடுங்க. ஏன்னா சில கஸ்டமர்ஸ்லாம் இப்போ செகண்ட் ராபேட் அந்த மாதிரி இது வந்து கொடுக்குறீங்க. நீங்கள் காமனாக செகண்ட் ராபேட், ஹைட்ராபேட் அந்த மாதிரி பேங்க்லூர் ஒரு ஏரியா சொல்லிடுறீங்க, பட் உள்ளே இன்டீரியராக இருக்கப்போ பின்கோட் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நீங்கள் பின்கோடு எக்ஸாக்டாக உங்கள் நேம் அண்ட் பின்கோடோட கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து எவ்வளோ கொரியர் சார்ஜஸ் வருங்கிறது தெரியும் உங்களுக்கு. நம்ம மோஷி த்ரெட்ஸ் அண்ட் லேசர்ஸ் வந்து ஆரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை டெய்லரிங் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். அதுவும் பர்டிகுலராக பிக்காசோ த்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷின் எம்ப்ராய்டரிக்குள்ள த்ரெட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் மெதுரா கோட்ஸோட டீலர்ஷிப் நம்ம வச்சுருக்கோம். அதாவது 300 எம்எம்ல எல்லா விதமான டெய்லரிங் த்ரெட்ஸ் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நூல்ஸ் வச்சுருக்கோம். ஸ்பேட் பாலிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் த்ரெட்ஸு, அந்த மாதிரி காக்கி ஓவர்லாக்ஸ், ஒயிட் ஓவர்லாக் நூல், 10,000 கோன் 1000 மீட்டர்ஸ் கோன் இந்த மாதிரிலாம் கோன்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனி டீலர்ஷிப்பும் வச்சுருக்கோம். ஃபோனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பட்டன்ஸ் வந்து 1, 0, 3 இந்த விதமான ப்ரெஸ் பட்டன்ஸ் வச்சுருக்கோம். அதிலே சிஸ்டர்ஸ் வச்சுருக்கோம், காம்பேக்ட் நீடில்ஸ் வச்சுருக்கோம், எல்லா விதமான ஐட்டம்ஸும் நம்ம வச்சுருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்ஸு, சில்க் த்ரெட்டு டபுள் பெல் வச்சுருக்கோம், ராயல் வச்சுருக்கோம், நம்ம வந்து பெல் த்ரெட்ஸ் வச்சுருக்கோம் சில்க் த்ரெட்ஸில். ஆர்டினரி த்ரெட்ஸில் வந்து நம்ம ஸ்பேட் பாலி மட்டும்தான் வச்சுருக்கோம். எம்ப்ராய்டரி த்ரெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலி அண்ட் ஆங்கர் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து 100 pieces, இப்போ டூ கலர்ஸ் சேர்ந்தது 50 pieces, 100 colors வச்சுருக்கோம் நம்ம. அந்த மாதிரி டோலி காம்பேக்ட் இது நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோலியும் ஆங்கரும் டீல் பண்ணுறோம். ஸோ எல்லா விதமான ஐட்டம்ஸு, பீட்ஸு, லேசஸ் ஐட்டம்ஸு, சில்க் காட்டன்ஸு. சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 meter தர்றோம், ரோலாகவும் கொடுக்கலாம். சில்க் காட்டன்ஸு, ப்ளவுஸ் பீட்ஸு, லைனிங் கிளாத்ஸ்லேயே இப்போ 50 colors சேர்ந்தாப்புல ஒரு பண்டில் அந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. சில்க் காட்டன்ஸ் பண்ணுறோம், காட்டன் ப்ளவுஸ் பீட் 2x2 ப்ளவுஸ் பீட்ஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வல்க்ரோ ஐட்டம்ஸ் பண்ணுறோம். அப்புறம் எல்லா விதமான கேன்வாஸ்லாம் பண்ணுறோம், பேப்பர் கேன்வாஸு, காலர் கேன்வாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபாரி கேன்வாஸு, அதுக்கப்புறம் நம்ம வந்து காடா துணி. ஸோ அதாவது மோஷி த்ரெட்ஸ் அண்ட் லேஸ் ஹவுஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்குது. ஆரி ஐட்டம்ஸ் மாத்திரம் நம்மளுடைய ஷாப் இல்லை, ஆரி ஐட்டம்ஸு, டெய்லரிங் ஐட்டம்ஸு, லேஸ் ஐட்டம்ஸு, பீட்ஸு, சில்க் காட்டன்ஸ், எல்லா விதமான ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்போம், மிஷின் எம்ப்ராய்டரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஆரி ரெடிமேட் ஆரி ப்ளவுஸஸும் நம்மகிட்ட இருக்குது, ஆரி நம்ம போட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸஸ் ஈக்காடு தாங்கல் கஸ்டமர்ஸ்க்கு நியர்பை உங்களுக்கு வந்து நந்தம்பாக்கம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லரிங் கிளாஸஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுறோம், எங்கள்கிட்டே இது இருக்குது. ஆரி கிளாஸஸும் சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள், பட் டைரக்ட் தான், ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை, ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ நம்ம கஸ்டமர்ஸை டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.